जनवरी इन अभी तमिलना वियकर अलव के इंडिया कूटी तक मेडल इी पल लक्ष मैदान ओंकूटी विदर तिरमावलम शरण नायक मानाटा मुड़चार बाजे आजी सनातन जन नायक मटमें मुदर मु तिरमावलवन विसिका तिमुकाम अब பல விஷயங்களை பேசியிருக்கிறார். முக்கியமா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது, ஏன் மாநிலங்களே கூட இருக்காது அப்படினு பேசியிருக்கிறார். மேலும் பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல தான் திமுகவையும் விசிகாவையும் பிரிக்க முடியாது அப்படினு சொல்லியிருக்கிறார். ரெண்டு கட்சியினரும் எப்போதும் தமிழனத்தோட வலிமைக்கு உரம் சேர்க்கும் அடிப்படையில் தான் இணைஞ்சு இறங்கிட்டு இருக்கிறோம். நமக்கிடையே இருக்கிறது தேர்தல் உறவு கிடையாது, அரசியல் உறவு கிடையாது, கொள்கை உறவு அப்படினு சொல்லி இருக்கிறாரு. சமூக நீதி சமத்துவ சிந்தனை கொண்ட ஆட்சியை இந்தியா முழுக்க அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை கூட்டி இருக்கிறாரு. வெல்லும் ஜனநாயகம் என்று சொன்னால் மட்டும் போதாது, நாம எல்லாரும் இணைந்து செயல்பட்டாக வேண்டும். இதுக்கான கட்டளையை பிறப்பிக்கத்தான் இந்த மாநாட்டை கூட்டி சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம், ஜனநாயக அரசை நிறுவுவோம் அப்படின்னு சபதம் ஏற்று முக்கியமான 33 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாரு. இந்த சபதம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிறைவேற்றப்படும் என்பது உறுதி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடா மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மக்களாட்சி மாண்புகள் காக்கப்படணும் அப்படின்னா ஜனநாயகம் கட்டாயம் வென்றாக வேண்டும். அப்போதுதான் கூட்டாட்சி மலரும். தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுவதும் பாஜக வீழ்த்தணும். அதற்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கிற பாஜக ஆட்சியை வீழ்த்துறத இலக்காக கொண்டு எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்குது. பாஜகன்னு சொன்னா இது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு சுருக்கிட முடியாது. இந்தியாவோட ஜனநாயகத்தை, மக்களாட்சிய, மதசார்பின்மைய, ஏழை எளிய மக்களை காப்பாத்த வேணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரொம்ப முக்கியமா கூட்டணியை பத்தி பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்கு முன்னால் இருக்கிற நெருக்கடி நாம உணர்ந்திருப்பதை விட மிக மோசமானது, மிக மிக மோசமானது. அகில இந்திய அரசியல் தலைவர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அதிகமா விளக்க வேண்டிய தேவையில்லை. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும், ஆனா நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றியத்துல யார் ஆட்சி நடத்த வேண்டும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒற்றை லட்சியம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணத்தை கொண்டு சேரக்கூடாது. பகைவர்களோட சேர்ந்து துரோகிகளையும் மக்களிடையே அடையாளம் காட்டணும். இந்தியா கூட்டணி அமைத்தார்கள், இந்தியாவில ஆட்சியை கைப்பற்றினார்கள் அப்படிங்கறது தான் வரலாறா இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலோட உத்தேசமான தேதி April 14 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக தேர்தல் நெருங்கிட்டே இருக்கிற இந்த சமயத்துல, குறைவான நாட்களே இருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட மாநாடும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பேச்சும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. முதல்ல பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி விசிகாவையும் திமுகவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ராங்கான உறவை எடுத்து சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அதிமுக பிஜேபி விட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விசிகா, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு போயிருவாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு. இதுக்கு விசிக தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு படி மேல போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இத்தகைய வார்த்தையை சொல்லும் போது அவர்களோட உறுதித்தன்மையை தான் காட்டுது. மேலும் இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடா மாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்க வேண்டிய கடமையை உணர்த்திருக்கிறாரு ஸ்டாலின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்ட மக்களாட்சி மாண்புகள் காக்கப்படணும், ஜனநாயகம் வெல்லணும், அப்போதான் கூட்டாட்சி மலரும் அப்படின்னு நாட்டு மேல இருக்கிற அக்கறையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதுல ஹைலைட் இவர் கூட்டணியை பத்தி பேசினது தான். இந்த கூட்டணி வெறும் கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டணி கிடையாது, ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு விளக்கியிருக்கிறாரு. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கூட்டாட்சி அமைப்பே இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, மாநிலங்களே இருக்காதுன்னு பாஜக மீண்டும் வந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாவே சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். நமக்கு முன்னால் இருக்கிற நெருக்கடி நம்ம உணர்ந்திருக்கிறத விட மிக மோசமா இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாரு. ஆக அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் முக்கியமா பார்க்கப்படுதுன்னா இந்தியா கூட்டணியில இப்போ மம்தா அவர்கள் தனியா போட்டி போறதா சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனித்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜகவுடைய கூட்டணியில இணைய போறதா ஒரு செய்திகள் வருது. வட இந்தியா, வடமேற்கு மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட
சூழல் இருக்கும்போது நாம இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக வெல்லும் ஜனநாயக மாநாடு பெயர் போலவே ஜனநாயகம் வெல்ல வேண்டும், அதுக்கு நாம சேர்ந்து உழைக்க வேண்டும், நாம எல்லாம் ஒரே கூட்டணியா பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தின முதலமைச்சர் ஸ்டாலினோட பேச்சு ரொம்ப முக்கியமானது. இதே கருத்தோட எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பயணப்பட்டா இந்தியா கூட்டணியை யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கறத நிதர்சனமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.